Hi students, in the video nama 10th standard Tamil public exam kana paper presentation da paak porom. So paper presentation eppadi pannalangradha indha video la neenga therinjikka poringa and Tamil exam neenga time-ku complete pannanum nenchinga nama channel la Tamil exam time management kana video uploaded. So neenga andha video la na solirukra time body eludhuningna neenga exam time-ku complete pannikalam and 10 minutes ungalku check pandrathukkum time irukum. So marakama andha video check panni paarenga na comment section la link kudukuren. நீங்க உங்களோட எக்ஸாம புக்லெட்ல எழுத போறீங்க. புக்லெட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் இருக்கும் அண்ட் கீழே இருக்கக்கூடியது எக்ஸாமினர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்ஸா இருக்கும். ஸோ நீங்க செக் பண்ண வேண்டியது உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. எதுவும் மிஸ்டேக் இருக்கு எக்ஸாம் நம்பர்லயோ உங்க நேம்லயோ மிஸ்டேக் இருக்குன்னா உடனே எக்ஸாம் சூப்பர்வைசர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க அடுத்து என்ன பண்ணுங்கிறத சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் புக்லெட் வந்து நீங்க எழுதுற மாதிரி கொடுத்தாங்கன்னா கவனமா உங்களுடைய எக்ஸாம் நம்பர் உங்களுடைய எக்ஸாம் நேம் அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுமோ அதை கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய விஷயம். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்ம வருவோம். ஸோ உங்களுக்கு புக்லெட் இருக்கிறதுனால அதோட ரைட் சைட்லேருந்து தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தமிழ் எக்ஸாம் ஆன்சர்ஸை இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இன்னுமே ஒரு சிலர் மேம் பேக் யூஸ் பண்ணலாமா ப்ளூ யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இங்க் பென்னா ஜெல் பென்னா லெட் பென்னான்னு கேட்குறீங்க. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் எந்த பென் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டீச்சர்ஸ் அந்த பெண்ணை எதுவும் உங்களை சேஞ்ச் பண்ண சொல்லலை அப்படின்னா நீங்கள் அதையே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதான் நான் சொல்லக்கூடிய சஜஷன். அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எழுதலாமான்னு டவுட் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் பிளாக் மட்டுமே எழுதலாம் ப்ளூ மட்டுமே எழுதலாங்கிற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பிளாக் ப்ளூ ரெண்டுமே கலந்து எழுதலாம். இல்லை மேம் நான் பிளாக்கே யூஸ் பண்ணலை ப்ளூ மட்டுமே யூஸ் பண்ணுறேனாலும் இட் இஸ் ஃபைன். நீங்கள் ப்ளூ கலரில் எழுதுங்க. நான் பிளாக்ல இந்த பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ப்ளூவில் எழுதி கட்டாயம் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இதுவும் நான் சொல்ல நினைச்ச விஷயங்கள். ஸோ பார்ட் ஒன் எழுதுறீங்க. பார்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் கவனமாக எழுதுங்க. ஆப்ஷன் எழுதுங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு இந்த மாதிரி நீங்கள் அழகாக எழுதிடுறீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வீடியோக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் பெருசாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு சைஸ் வேரி ஆகும். உங்க புக்லெட்ல ப்ராப்பரான ஸ்பேஸ் விட்டு நீங்க கரெக்டா எழுதுங்க. எதுக்கும் அன்வான்டா நீங்க ஸ்பேஸ் விட வேணாம் அண்ட் ரொம்ப நெருக்கி குட்டி குட்டியாவும் எழுத வேணாம். பார்த்து கரெக்டா நீங்க எழுதுங்க. பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ பார்ட் ஒன் நீங்க எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட் பார்ட் டூ செக்ஷன் ஒன், அதாவது பகுதி ரெண்டு பிரிவு ஒன்று. இதில் நீங்கள் எழுத போகிறது எல்லாமே டூ மார்க்ஸ், நாலு டூ மார்க்ஸ் எழுதுவீங்க. இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ கேள்வி 16 வசன கவிதை பற்றி எழுதுக. அப்போ வசன கவிதைன்னு ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதோட ஆன்சரை நீங்கள் இங்கே எழுதலாம். இப்போ இந்த வசன கவிதைங்கிறத நான் பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளூவில் மட்டுமே எழுதுறேன் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த ப்ளூ கலர் பெனில் எழுதிட்டு அதை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் கீழே இருக்கிற ஆன்சரும் அந்த ஹெட்டிங் உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது நான் சொல்லக்கூடிய சஜஷன். ஸோ இந்த மாதிரி எழுதுறீங்க. நாலு கொஸ்டின் இந்த செக்ஷனுக்கு கீழே எழுதியாச்சு. அண்ட் பிரிவு ரெண்டு அஞ்சு கொஸ்டின் எழுதணும். ஸோ கொஸ்டின் ஒன் டூ நெக்ஸ்ட்டு இப்போ கலைச்சொல் எழுதுறப்பலாம் இந்த மாதிரி கலைச்சொல் எழுதுங்க. ஆ ஆ கொடுத்துருக்காங்கன்னா அதை எழுதுங்க. ஒன் டூன்னு கொடுத்துருந்தா அதை எழுதுங்க. அதை சரியாக எழுதி அந்த ஆங்கில சொல் எழுதி அதுக்கான தமிழ் சொற்கள் என்னங்கிறத இந்த மாதிரி எழுதணும். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் பகுபத உருபிலக்கணம் நீங்கள் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும் பேப்பரில். ஸோ என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அந்த வார்த்தை என்பதன் பகுபத உருபிலக்கணம். இப்போ இந்த இடத்துல மலைந்து மலைந்து என்பதன் பகுபத உருபிலக்கணம் என்னன்னு நீங்கள் இங்கே எழுதுறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் பகுதி மூணு பிரிவு ஒன்று. இது வந்து ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் போடுங்க, ஒரு ஹெட்டிங் கொடுங்க, ஆன்சர் எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் அதோட ஹெட்டிங் அண்ட் அதோட ஆன்சர். பிரிவு ரெண்டு ரெண்டு கொஸ்டின் எழுதணும். இதில் நீங்கள் கொஸ்டின் நம்பர் போடுங்க, அதுக்கான ஹெட்டிங் கொடுங்க, என்ன எழுத போகிறீங்க. தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்கள் யாவை எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹெட்டிங் தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் நீங்கள் எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செய்யுள் கட்டாயம் எழுத வேண்டிய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் போடுங்க, அந்த செய்யுளோட தலைப்பை கொடுங்க, செய்யுள் எழுதுங்க, அந்த செய்யுள் எழுதுனது யார் ஆசிரியர் பேரை எழுதுங்க. இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் த்ரீ பிரிவு மூன்று. இது வந்து அழகிட்டு வாய்ப்பாடு. அழகிட்டு வாய்ப்பாடு உங்கள் பேப்பரில் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் எழுதுங்க, என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுட்டு ஒரு ஒரு சீராக நீங்கள் இந்த சீருங்கிறதுக்கு கீழே எழுதிடணும். அதை சரியா நேரா நிறையா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் சரியாக நீங்கள் அது எல்லாத்தையும் சீர் பிரிக்கணும். அந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு காமிச்சிருக்கிற மாதிரி. ஸோ ஸ்லாஷ் போட்டு காமிக்க வேண்டியது கட்டாயம். அந்த ஸ்லாஷ் போட்டு இந்த சீரை என்னென்ன பிரிச்சிங்கிறத காமிச்சிட்டு தான் அந்த சீர் பிரித்ததுக்கான அசையை அதே மாதிரி ஸ்லாஷ் போட்டு நீங்கள் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும்.
அப்புறம் அதுக்கான வாய்ப்பாடு என்னங்கிறத நீங்கள் எழுதணும். ஸோ எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த வாய்ப்பாடு எதில் முடியுதுங்கிறத எழுதி தான் இந்த குவெஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும். இது எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. ஸோ இக்குறப்பா பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளதுன்னு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு திருக்குறளை அழகிடும் போது உங்களுக்கு காய் வாய்ப்பாடும் அண்ட் ஈரசை வாய்ப்பாடு தேமா புளிமா கூவிலம் கருவிலம் இந்த வாய்ப்பாடு மட்டும்தான் வரும். அண்ட் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் இந்த வாய்ப்பாடு தான் வரும், கனி வாய்ப்பாடு வராது. தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனின்னு இந்த இடத்துக்கு நீங்கள் சீர்பிரிக்கிறப்போ வாய்ப்பாடு வராது. கனி வாய்ப்பாடு வந்ததுன்னா நீங்கள் அந்த வார்த்தையை தவறாக சீர்பிரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை சரியாக சீர்பிரித்து அதுக்கான வாய்ப்பாடு அது மூவசை வாய்ப்பாடு காய் வாய்ப்பாடாக இருந்தால் அதை சரியாக எழுதுங்க, இல்லை ஈரசை வாய்ப்பாடு இருந்தால் அதை சரியாக எழுதுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட், அதை நீங்கள் எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ பிரிவு மூணில் ரெண்டு கொஸ்டின் எழுதணும். ஸோ அதில் ஒன்று அழகிட்டு வாய்ப்பாடு எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட் பேஜ் அணி ஒரு க்வெஸ்சன், ஸோ அது க்வெஸ்சன் நம்பர் போடுங்க, அந்த அணி எழுதுங்க, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பகுதி நாலு, பகுதி நாலில் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆ அல்லது ஆ. ஸோ ஆ எழுதுறீங்களா ஆ எழுதுறீங்களாங்கிறத கவனமாக எழுதுங்க. ஸோ இந்த கேள்விக்கு கேள்வி எண் போடுறீங்க, அந்த ஆப்ஷன் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அந்த க்வெஸ்சன் ஆன்சரை எழுதுறீங்க. அண்டு கடிதம் எழுதுறதுக்கான மெத்தட் இது தான். ஸோ க்வெஸ்சன் நம்பர் போடுங்க, ஆப்ஷன் எழுதுங்க. இங்கே வந்து இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ஒய் போடுவோமோ அதே மாதிரி இங்கே அஇஇ உ என்ன நீங்கள் போடணுமோ அந்த எழுத்துக்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஊர் பேர் இஇஇன்னு போடுறீங்க. உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் 6/4/2023 அந்த தேதி போடுங்க. அனுப்புனர் போட்டு உங்கள் பேருக்கு பதிலாக அஇஇஇ பெறுநர். இப்போ இந்த லெட்டர் வந்து மாநகராட்சி ஆணையர்கிட்ட எங்களுக்கு மின்விளக்கு அமைச்சு தருமாறு நீங்கள் எழுதுங்கன்னு கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன். ஸோ அப்போ அதுக்கு பெறுநருக்கு நீங்கள் என்ன எழுதணும், மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி அலுவலகம். ஸோ ஊர் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எந்த ஊருன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் நினைப்பீங்க, அதனால நீங்கள் ஊ இந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம். அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா ஆர் அம்மா போட்டு பொருள் எதுக்காக அதை எழுதுறீங்க, எங்கள் பகுதியில் மின்விளக்கு அமைத்து தருமாறு கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எழுதணுமோ அங்கே எழுதலாம். ஸோ மின்விளக்கு வந்து ரொம்ப அவசியமானது, மின்விளக்கு இல்லாததுனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. நீங்கள் மின்விளக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் எல்லாரும் போக்குவரத்தை சீராக செய்கிறதுக்கும் பொதுமக்கள் நடந்து போகிறப்ப இரவு நேரங்களில் பயம் இல்லாமல் போயிட்டு வரத்துக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்குங்கிற மாதிரி எழுதிட்டு நன்றின்னு சொல்லி தங்கள் உண்மையுள்ளன்னு சொல்லி இங்கே என்ன எழுத்து யூஸ் பண்ணீங்களோ அதை தான் இங்கே எழுதணும். இப்போ இங்கே ஆ ஆ ஆன்ருக்கு. ஸோ இங்கே ஆ ஆ ஆன்னு எழுதி நீங்கள் முடிச்சுறீங்க. ஸோ இது ஃபார்மல் லெட்டராக இருந்தாலும் சரி இன்ஃபார்மல் லெட்டராக இருந்தாலும் சரி, அதாவது அஃபீஷியலாக எழுதுறீங்க இல்லை பர்சனலாக உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சிப்ளிங்ஸ்க்கு அங்கிள் ஆண்டி இந்த மாதிரி எழுதுகிற லெட்டர்ஸ் இருந்தாலும் சரி அட்ரஸ் ஆன் த என்வலப் கட்டாயம் எழுதணும். ஸோ இந்த லெட்டருக்கும் அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதணும். ஸோ இப்போ இந்த ஒரு பேஜில் லெட்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதலாம். ஸோ லெட்டரில் நீங்கள் பெறுநரில் என்ன எழுதுனீங்களோ அதே தான் உரைமேல் முகவரியிலும் எழுதணும். உரைவேல் முகவரி பெறுநர் மாநகராட்சி ஆணையர் இந்த கமாலாம் ரொம்ப முக்கியம், மாநகராட்சி அலுவலகம் கமா அந்த ஊர் பேர் என்னங்கிறத எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவிநுரை எழுதுக. ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அதுக்கான வீடியோ நம்ம சேனல் அப்லோடு, நான் அந்த வீடியோவை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் கட்டாயம் பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க அண்ட் அதை ஒரு 8 lines இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய லைனாக வேணால் குட்டி குட்டி லைனாக இப்படி வர மாதிரி எழுதிடலாம். இது எப்படி எழுதலாங்கிற ஈஸி ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆ அல்லது ஆ, அதை நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த ஆப்ஷன் எழுதி, இப்போ மொழிபெயர்ப்புனா அதுக்கான ஆப்ஷன் நம்பர் போட்டு மொழிபெயர்ப்புன்னு போட்டு நீங்கள் அதை எழுதிடுறீங்க. அண்டு செவி மாற்றுத்திறனாளர் மாணவர்களுக்கு மாற்று கேள்வி இருக்கும், ஸோ அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் வந்து கவனமாக இருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனக்குறைவுனால அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவீங்க, அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய க்வெஸ்சன்ஸை கவனமாக பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதோட பகுதி 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து பகுதி 5 வரப்போ உங்களுக்கு எய்தர் ஆரில் கேள்வி பதில் இருக்கும், துணைப்பாடம் இருக்கும், கட்டுரை இருக்கும். ஸோ க்வெஸ்சன் நம்பர் போடுங்க, என்ன ஆப்ஷன் நம்பர் எழுதுங்க, அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சரியாக எழுதுங்க. நெக்ஸ்ட் துணைப்பாடம்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் நம்பர் போடுங்க, ஆப்ஷன் எழுதுங்க, துணைப்பாடத்தோட தலைப்பு எழுதுங்க, ஆசிரியர் பேர் எழுதுங்க, இந்த மாதிரி பொருள் இடக்கம் கொடுங்க. ஸோ துணைப்பாடம்லாம் எப்படி எழுதலாம் நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோ அப்லோட, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுனாலும் பாருங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நிறைய பேர் மேம் 4 page 5 pageலாம் எங்களால் எழுத முடியாதுங்கிறீங்க, டைம் பார்த்தாதுங்கிறீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட், நீங்கள் டைம் மேனேஜ் கீப் அப் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் அப்படி டைம் மேனேஜ் பண்ணியும் உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த எஸ்ஏக்கெலாம் வரப்போ துணை
பாடம் வரப்ப டைம் பத்தலைனா நீங்க குயிக்கா கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ அந்த நேரம் வந்து 4 பேஜ் எழுதணும்னு நீங்க ஒரு 3.5 பேஜில் அந்த எஸ்ஏவை இன்கம்ப்ளீட்டா விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. பட் டைம் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினச்சி அந்த ஒரு 3 பேஜில் அந்த எஸ்ஏவை நீங்க கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அட் த மேக்சிமம் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கலாம், இல்லை ஒரு 6-7 மார்க்ஸ் கிடைக்கலாம். அதனால நிறைய பேஜ் எழுதணுங்கிறதுக்காண்டி இன்கம்ப்ளீட் எஸ்ஏவை விட்டுறாதீங்க. இருக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி சுருக்கி ஒரு 3 பேஜ் எழுதினாலும் கம்ப்ளீட் எஸ்ஏ எழுதுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்போ இந்த மாதிரி இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ முன்னுரை, அடுத்து அதுக்கு முன்னுரைக்கு நீங்கள் என்ன எழுதணுமோ அதை எழுதலாம். குப்புசாமியின் வருகை அதுக்கான கண்டென்ட் என்னவோ அதை எழுதலாம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி, அடுத்த பேஜில் முடிவுரை போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அண்ட் அடுத்து பொது கட்டுரை க்வெஸ்சன் நம்பர் போடுங்க. என்ன தலைப்பு, அதுக்கு கட்டாயம் ஒரு தலைப்பு கொடுக்கணும். அந்த ஹின்ஸ் படிக்கிறப்பவே உங்களுக்கு அது எதை பற்றினதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து சாலை விதிகள், ஸோ பொருள் அடக்கமோ இல்லை குறிப்பு சட்டகமோ அது சரியாக எழுதி இந்த மாதிரி நீங்கள் ப்ளூ கலரில் இங்கே உள்ளே எழுத வேண்டிய விஷயங்கள்லாம் எழுதலாம். அண்ட் ஹெட்டிங் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ளூவில் கொடுத்தாலும் சரி, பிளாக்ல கொடுத்தாலும் சரி, உள்ளே ப்ளூவில் கொடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறதாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, நான் இப்படி எழுதிக்கிறேன் எனக்கு அதுதான் நல்லது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க, அதில் நோ கம்பல்ஷன். ஸோ இந்த மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்தந்த தலைப்பு கீழே என்னென்ன எழுதணுமோ அது எல்லாம் தான் நீங்கள் பொருளடக்கம் குறிப்பு சட்டகத்துக்குள்ளே கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உங்களுடைய எஸ்ஏவே எழுத போகிறீங்க. ஸோ முன்னுரை எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜ் சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அதை எழுதுறீங்க. அடுத்து சாலை விதிகள் அதை பற்றி எழுதுறீங்க. நெக்ஸ்ட் பேஜில் எழுத வேண்டிய விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் டேர்ன் பண்ணுறீங்க. அந்த ஹெட்டிங் கீழே என்ன எழுதணுமோ எழுதுங்க. முடிவுரைன்னு போட்டு முடிச்சுறீங்க. இப்போ இதோட உங்கள் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு எக்ஸாம் கம்ப்ளீட்டட்னு காமிச்சிட்டு இந்த மாதிரி டாப் லெஃப்ட்லேருந்து பாட்டம் ரைட் வரைக்கும் பி நீங்கள் ஒரு டயக்னலாக ஒரு லைன் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ எத்தனை பேஜ் நீங்கள் இந்த மாதிரி எழுதாமல் பின்னாடி இருக்கோ எல்லாத்தையும் இப்போ நான் இதில் அடித்து காமிச்சிருக்கிற மாதிரி எல்லா பேஜ்லையும் நீங்கள் பென்சிலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அடிஷ்னல் ஷீட் வாங்குறீங்கன்னா நீங்கள் அடிஷ்னல் ஷீட் வாங்குங்க. அதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் உங்கள் எக்ஸாம் நம்பர்லாம் சரியாக எழுதிட்டு கவனமாக நீங்கள் த்ரெட் வாங்கி அதை நீங்கள் உங்கள் பேப்பரோட டைஅப் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் அடிஷ்னல் ஷீட் எவ்வளோ எழுதியிருக்கீங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் 5 மார்க் க்வெஸ்சனில் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் நிரப்ப சொல்லி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் உண்டு. ஸோ அதுக்கான அந்த படிவத்தை, அந்த ஃபார்மை உங்களுக்கு உங்களுடைய புக்லெட்டில் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனியாக கொடுக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணியிருந்தாலும் அந்த க்வெஸ்சனை கவனமாக மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ அது எங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல க்வெஸ்சன் நம்பர் போட்டு நீங்கள் விண்ணப்ப படிவம் ஃபில் பண்ணிடலாம். அப்படி தனியாக உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்மை வாங்கி கவனமாக க்வெஸ்சன் நம்பர் எழுதி அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய புக்லெட்டோடு அதை அட்டாச் பண்ணி த்ரெட் போட்டு டைப் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் விண்ணப்ப படிவத்தில் பேர் என்ன எழுதணும்னு கேட்குறீங்க. உங்களுக்கு நோட்டீஸ் மேக்கிங் எப்படி உங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி படிவம் நிரப்புறதுக்கும் உங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. ஸோ க்வெஸ்சனில் எதை பற்றின படிவம் அண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேர் என்னவோ அதை நீங்கள் சரியாக உங்களுடைய படிவத்தில் நிரப்புங்க. அப்படி உங்களுக்கு பேரே கொடுக்கலன்னா உங்கள் பேரை எழுதிடாதீங்க. ஆ ஆ ஆ ஊ ஊ. ஸோ உங்களுடைய பேருக்கு ஆ ஆ ஆனும் ஊருக்கு ஊ இ இந்த மாதிரி எழுதி உங்களுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதுவும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கான ஒரு வீடியோ. நிச்சயமாக எல்லாரும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் ஈஸியாக வரும். சூப்பராக எழுதி எல்லாரும் தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எங்களுடைய ஹார்ட்டி விஷஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.